a life, can't put me in a box. I redefine any definition you got. I am the tiger, I'm making steps to the top. The flames are whipping up, you just gotta hand me the rock. Take a seat, you cannot stand it. All I know, the flow harder than a scotch bunny. Don't try studying me, you cannot manage. This ain't what you want, bitch, I'm a fucking phenomenon. மகாராஷ்டிரால மும்பைல வந்து ரெட் லைட் ஏரியா அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எப்படி இருக்கும், என்ன நடக்கும்லாம் நேர்ல எல்லாம் போய் பாத்துருக்க மாட்டோம். அதை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அதாவது ஏன் பாக்க போறோம் அப்படின்னா, சோ அதாவது மும்பை அதாவது நம்ம நாட்டுல இருந்து வணிக ரீதியா வியாபார ரீதியா நிறைய பேர் அங்க போவாங்க மும்பைக்கு. சோ அதாவது அந்த மும்பைல இந்த ப்ராசிக்யூட்டுக்குனே வந்து பாத்தீங்கன்னா லீகலா அப்ரூவ் பண்ண ஒரு சில பகுதிகள் வந்து இருக்கு. அந்த பகுதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா, அதாவது ஒரு 200 ரூபாய் 500 ரூபாய்க்குலாம் அந்த மாதிரி ப்ராசிக்யூட் அந்த மாதிரி நடக்கக்கூடிய இடங்கள். சோ அந்த இடத்துல சோ நம்மள மாதிரி ஒரு ஆட்கள் வந்து தமிழ்நாட்டுல ஒரு மொழி தெரியாத நபர்கள் யாரா இருந்தாலுமே அந்த பகுதிக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராசிக்யூட்டுக்கு அங்க என்ன நடக்கும், என்ன விபரீதம் நடக்கும், என்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து நீங்க சந்திப்பீங்க அப்படிங்கிறதுக்காக பல பிரச்சனைகளை தாண்டி இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அவேர்னஸ் ஆன ஒரு வீடியோங்க. ஸோ அந்த மாதிரி பகுதிகளில் நீங்க போயிட்டீங்கன்னா என்ன நடக்கும், அந்த மும்பையில ரெட் லைட் ஏரியா அதாவது காமாத்திபுரம் துர்பி இந்த மாதிரி பகுதிகளில் என்ன நடக்குது, உள்ள என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அவேர்னஸ் ஆன ஒரு வீடியோ. பொறுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா நீங்க எல்லாம் யாரும் வந்து அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நேரில் எல்லாம் போய் பார்க்க போறது கிடையாது. ஸோ உங்களுக்காக நம்ம சேனல்ல ஸோ இந்த மாதிரி த்ரில்லிங் அட்வென்ச்சர் அபூர்வம் அதிசயம்னு இந்த மாதிரி எங்களோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல எடிசன் விளாக்ஸ் ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணிக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஸோ லெட்ஸ் கண்டினியூ தி வீடியோ பாருங்க. மும்பையில சாதாரணமாவே ப்ராசிக்யூட் அப்படிங்கக்கூடிய ஒண்ணு நிறைய ஸ்ட்ரீட்ல வந்து பார்க்கலாம். ஆனா மும்பையில பாலியல் தொழிலுக்காகவே இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு இடங்கள் காமாட்டிபுரா துர்பி, அதாவது ஒரு ஊரே இந்த பாலியல் தொழில தான் வந்து செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது இதில் ரெண்டு மூணு கேட்டகரி இருக்குங்க, அதாவது லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ். இப்போ லோ கிளாஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா துர்பி, அதாவது ஒரு 200 ரூபாய் 500 ரூபாய்க்குலாம் வந்து ப்ராசிக்யூட் நடக்கக்கூடிய ஒரு இடம், மோஸ்ட்லி வந்து லோ கிளாஸ் எல்லாம் போகக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து காமாட்டிபுரா வந்து ஒரு லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடம். ஹை கிளாஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பார் ஹோட்டல்ஸ் இந்த இடத்துலலாம் பார்க்கலாம். அதாவது ஹை கிளாஸ் அப்படிங்கும்போது ஒரு 30,000 to 20,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இடங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் துர்பி. ஸோ இந்த துர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே இந்த பாலியல் தொழில் தான் செஞ்சிட்ருக்கு. எல்லாமே அவங்களோட வீட்டில் தான் இந்த பாலியல் தொழில் செஞ்சிட்ருக்காங்க. இதுக்காக எந்த ஒரு ரூம்லாம் கிடையாது. அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-500 அந்த ரேஞ்சு தான். ஆனால் எல்லாமே ஒவ்வொரு வீடு, இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துகிட்டோம்னா ஒரு ஃபேமிலி இருப்பாங்களே அதே வீட்டுக்குள்ளே தான் இந்த தொழிலும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து துர்பி அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ அந்த இடத்த பற்றி சொல்லப்போனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப கலீஜான ஒரு இடம் தான் சொல்லணும். ஸோ மெயினான ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல ப்ராசிக்யூட் நடக்குதுங்கிறத தாண்டி ஒரு ராபரியான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கனாலே, நீங்கள் சப்போஸ் அந்த மும்பை ஆளா இல்லையா வேறு யாராவது என்ட்ரு ஆகினீங்கனாலே அங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் நீங்கள் வேறு ஏரியா அப்படின்னு. அப்படிங்கும்போது அந்த இடத்துல உங்களுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பே கிடையாது. கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி விஷயங்களும் அந்த இடத்துல நடக்கும். கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரீட் வாக்கில் நீங்கள் பாருங்கள். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தைரியமாக போகிறோம்னா, எங்களுக்கு முன்னாடி ஒரு டான் போயிட்டுருக்கார் பார்த்தீங்களா, அவங்க அவர் வந்து உண்மையான மராட்டின்ஸ் மகாராஷ்டிரா எங்களுடைய கார்டின். அவங்க வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு தான், அங்கே மகாராஷ்டிரா மும்பையில் இருக்கார். அவரோட கார்டினில் போகிறதுனால தான் எங்கள் நாங்களே சேஃபாக கொஞ்சம் போகிறேன்னு சொல்லணும். மெயினான விஷயம் கொஞ்சம் கேமரா வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஷேக் ஆகிருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. ஏன்னா இந்த இடத்துலலாம் நம்மளால் எந்த ஒரு வீடியோ ஷூட்டும் பண்ண முடியாது, ஹிட்டனில் தான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி இடத்த நல்லா வாட்ச் பண்ணுங்கள், மும்பையில் இந்த மாதிரி ஏரியாலாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அந்த இடங்கள்லாம் அப்படின்னு. ஸோ நாங்கள் காரை வந்து வெளியவே ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து போயிட்டே இருக்கோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து துர்பி அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி பாலியல் தொழில் நடக்குது அப்படிங்கிறத நீங்களும் பார்க்க போகிறீங்க. மெயினாக இந்த ஏரியாவுக்குள்ளே இந்த ஊர் இல்லாமல் வெளியே வேறு ஸ்டேட் வேறு ஏரியாவிலேருந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா, உள்ளே தனியாக போயிட்டிங்கன்னா மெயினாக உள்ளே போயிட்டு வெளியே வர வரைக்கும் நீங்கள் ரொம்ப பயந்துருவீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. நாம் வந்து அந்த துர்பியில் அந்த ப்ராசிக்யூட் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். ரொம்பவே பார்க்க முடியாத முகம் சொல்லிக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசிக்யூட் பண்ணக்கூடிய பெண்கள் லேடிஸ் வந்து வெளியே இருப்பாங்க.
எல்லாமே அவங்கவுங்க வீட்டுக்கு வெளியவே தான் நிற்பாங்க. அந்த ப்ராசிக்யூட்டும் அவங்கவுங்க வீட்லேயே தான் நடக்குது. எந்த அளவுக்கு முகம் சொல்லிக்கக்கூடிய ஒரு இடம் நீங்களே பாருங்கள். அதாவது நாம் இதெல்லாம் நமக்கு பார்க்க ஒரு பெரிய விஷயமா தெரியும், ஆனால் அந்த இடத்துல இது ரொம்ப சாதாரணமாக மும்பையில் வந்து ஒரு கேஷுவலாக என்னமோ டீசெண்டான ஒரு ஒர்க்குக்கு போகிற மாதிரி வீட்டுக்கு வெளியே வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நின்றுட்டுருக்காங்க. மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, யாரையாவது திரும்பி அங்கே நின்றுட்டு இருக்கக்கூடிய பெண்களை இப்படி திரும்பி பார்த்துட்டிங்கன்னா விடமாட்டாங்க, வந்து வற்புறுத்தி கட்டாயமாக அவங்கள வந்து இழுத்துட்டு போவாங்க. அங்கே அந்த வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டுருக்க பெண்கள் எல்லாமே இந்த ப்ராசிக்யூட் செய்யக்கூடிய பெண்கள் தான். இன்னும் கொஞ்சம் டைமாக இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். நம்ம ஊர்லலாம் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு கடையாக வச்சுருப்பாங்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியும் பெண்கள் வந்து இந்தளவு ஒரு சகஜமாக ஒரு இந்த ஒரு தொழிலை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து அந்த இடத்துல நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம ஊர் மார்க்கெட்டில் வந்து இங்கே வாங்க, எங்கள் கடைக்கு வந்து வாங்க, எங்கள் கடைக்கு வந்து வாங்குங்க அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து கூப்பிடுவாங்க, இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிடுவாங்க. சப்போஸ் என்ன நின்று கேட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. போயிட்டாங்கன்னா மெயினான விஷயம், நீங்கள் உள்ளே போயிட்டிங்கனாலே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உடைமைகள், வேலெட்டு, பர்ஸு என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே வந்து திரும்பி நீங்கள் வெளியே வரும்போது இருக்காது. இது அந்தளவுக்கு ஒரு டேஞ்சரஸான ஒரு இடம்னு சொல்லலாம். அடுத்து தான் நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் காமாட்டிபுரம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்காக இருக்கும். பில்டிங்குள்ளே நிறைய கிளினிக் மாதிரி ரூம் ரூமாக இருக்கும். நம்ம உள்ள அந்த பில்டிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசிக்யூட் தொழில், பாலியல் தொழில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு பில்டிங்குள்ளே ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு போன மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூம்லேயும் இங்கே வாங்க நிறைய கலெக்ஷன் இருக்குது, இங்கே வாங்க நிறைய கலெக்ஷன் இருக்குதுன்னு கூப்பிடுவாங்க. இந்த இடத்துல எத்தனை மாதிரி நடக்குது, உள்ள என்ன பிகேந்தி சீன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க, பாருங்கள். அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு போனோம். ஏதோ ஹாஸ்பிட்டல் மாதிரி நீட்டாக நல்லா ரிசப்ஷன் இந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த ரிசப்ஷனில் வெயிட் பண்ணோம். ஒருத்தர் வந்தார், வந்துட்டு உங்களுக்கு என்ன ஏஜில் வேணும், எந்த மாதிரி வேணும், எல்லா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போனார். ஏதோ ஹாஸ்பிட்டல் மாதிரி நிறையா ரூம் ரூமாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு பொண்ணுங்க, எல்லாமே வந்து சின்ன சின்ன பொண்ணுங்களாக தான் இருக்காங்க. அந்த இடத்துல விசாரித்த வரைக்கும் எல்லாமே வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து வேலைக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்கள் தான் இங்கே வந்து தங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்து தேர்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ரிசப்ஷனில் வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணதும் நிறையா பொண்ணுங்களாம் எங்களுக்கு முன்னால் வந்து நின்னாங்க. எங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கில் தான் ஒரு பிரச்சனையாச்சு. அந்த பிரச்சனையும் நாங்கள் சொல்கிறோம், நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படியோ அந்த பில்டிங்கை விட்டு அது பிடிக்கல இது பிடிக்கலாம் அது இதுன்னு சொல்லி ஒரு வழியாக அந்த பில்டிங் விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ அடுத்து இன்னொரு பில்டிங் போக போகிறோம். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா எந்த காரணத்தை சொல்லியுமே வேணான்னு சொல்லி வெளியே வர முடியாது. அது வந்து அதே இடத்துல மும்பையிலே இருக்கக்கூடிய ஒரு ஆள் நாங்கள் போனதுனால அது இதுன்னு பேசிக்கிங்களால் ஈஸியாக வெளியே வர முடிஞ்சது. ஆனால் பட் நீங்கள் உள்ளே போயிட்டிங்கன்னா சான்ஸே இல்லை வெளியே வரதுக்கு. உங்கள் கையில் இருக்கிறத எல்லாத்தையும் சுருட்டிகிட்டு தான் விடுவாங்க. இப்போ நாங்கள் அடுத்து இன்னொரு பில்டிங்கில் போக போகிறோம். அங்கே தான் எங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. அதையும் உங்கள்கிட்ட அங்கே டீட்டெயிலாக சொல்கிறோம், பாருங்கள். ஸோ அதே மாதிரி இன்னொரு பில்டிங்குள்ளே போனோம். ஸோ அந்த பில்டிங்கில் போனது ஒரு காலிங் பில் அடித்தாங்க, நிறைய பொண்ணுங்களாம் வந்து நின்னாங்க. ஸோ அதாவது நாம் போன பர்பஸ் வந்து, அதாவது இந்த மாதிரி இடங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் எப்படியாவது வந்து எதையாவது சொல்லி வெளியே வரணும் வரணுன்ட்டு ஏதாவது காரணம் சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் எங்களை வெளியே விடுறதா அவங்க ஐடியாவே இல்லை. ஸோ அதாவது நம்ம கூட ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னோம் இல்லையா, அது கார்டியன், அவர் வந்து இல்லை பிடிக்கல இல்லை வேணாம் வேணாம் அப்படிங்கிற சொல்ல சொல்ல இல்லை வேறு கலெக்ஷன் கொண்டு வரோம் வேறு கலெக்ஷன் கொண்டு வரோன்னு ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி வேறு வேறுங்களாம் கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் அவங்கள நம்மளை அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்புகிறதா அவங்களுடைய ஐடியா இல்லை. ஸோ அதனால் வேறு வேறு ஆளை வர வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்.
ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா வந்துட்டு போகிறதுக்கு தான் வந்தீங்களா, பர்ஸு செல்லு எல்லாத்தையுமே எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு உள்ளே வாங்க அப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட் பண்ணி பார்த்தோம். அந்த ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தேன், இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கணுமா அப்படின்னு. ஆனால் எடுத்தாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு இதை ஒரு அவேர்னஸாக இருக்கணுங்கிறதுக்காக எனக்குள்ள ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டேன். லைஃப்ல நடந்த ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஜர்க காட்டி விட்டுருச்சு. ஏன்னா வேலெட்டு மொபைல் இதெல்லாம் போயிருந்தேன்னா எங்கள் நிலைமை நினச்சி பாருங்க, நாங்கள் என்ன பண்ணியிருப்போம். பர்ஸில் தான் எல்லாமே, ஏடிஎம்லேருந்து யூபி எல்லாம் மொபைலில் எல்லாம் போயிருந்தேன்னா என்ன நிலைமைக்கு ஆயிருப்போனே எங்களுக்கு தெரியல. ஒரு வழியாக எப்படி இப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணி பிரச்சனை பண்ணி ஒரு வழியாக பணத்தை மட்டும் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 கொடுத்துட்டு வெளியே வந்தாச்சு. ஆனால் இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு, நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு போய் மாட்டிக்கிட்டோன்னு சொன்னால் அவங்க கம்ப்ளைண்ட் கூட எடுக்க மாட்டாங்க. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி விஷயம் தெரியாமல் போய் மாட்டிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ஓகே கைஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இதை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து இது ஒரு அவேர்னஸ் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சிலர் வந்து ஏண்டாடி உனக்கெல்லாம் வீடியோ போட வேற கண்டென்ட்டே இல்லையா அப்படின்னு நினைக்கலாம். கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் போட கிடையாது. யாரும் இந்த மாதிரி விஷயங்களை ஏமாறக்கூடாது அப்படின்னு ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் போட்டேன். ஸோ அது நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து கைஸ், கண்டிப்பாக ஒரு அவேர்னஸாக தான் நீங்கள் எடுத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா பிடிக்கலன்னா உங்கள்கிட்ட கேட்கல, ஒரு அவேர்னஸா இருந்தா இந்த வீடியோ எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணிக்காங்க. ஸோ எனிவே இந்த மாதிரி வந்து நிறைய அட்வென்ச்சர், த்ரில்லிங், அபூர்வம், அதிசயம்னு நிறைய வந்து நான் தேடி போயிட்டே இருப்பேன். என்னோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம எடிசன் வ்ளாக்ஸ் ஃபேமிலி வந்து அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எப்போ போல பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.